காத்தி சூடி இளம்பெறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியன் கருநரம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அந்த எங்கும் நீ கமர நிறைந்திருக்கின்ற அந்த ஏக பரம்பொருளை வணங்கி இன்றைய தினம் இந்த யோகம் குறித்த ஒரு வாழ்வில் ஒருவருக்கு ஒரு முறை மட்டும்தான் பிறப்பு அப்படிங்கிறது இல்லை. இரண்டு முறை ஒருவன் பிறக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பும் இரண்டு முறை. தாயினுடைய கருவயத்திலிருந்து ஒருவன் பிறக்கும்போது இயல்பான பிறப்பு, அது மனிதனுக்கும் உண்டு, மற்ற ஐந்து விலங்கினர்களுக்கும் உண்டு. அதே போல இந்த அகவயிறு என்று சொல்லக்கூடிய மூன்றாவது கண் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கண் இருக்கு. அந்த கண் எங்கே இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த கண் விழிப்பு ஏற்படும் போது அதனால் உண்டாகக்கூடிய ஒரு விழிப்பு என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் நடக்க வேண்டிய ஒன்று. இதைத்தான் நீங்கள் கோவிலில் வந்து சிவபெருமான் என்ன பண்ணியிருப்பாரு, மூன்றாவது கண் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கிறீங்க, சிலர் அதுவும் ஒட்டுறதில்லை, ஏன் போய் செலவு வச்சுட்டு. அப்போது சாந்து போட்டு குழச்சி வைப்பாங்க, குங்குமம் போட்டு வைப்பாங்க. நான் தொடர்ந்து பேசணுன்னா நம்ம ஆசிரியர்களை அமர்ந்தே ஆகணும். இப்போ தம்பிக்கு சேர் கொடுங்க, ஆசிரியர்களுக்கெல்லாம் யாருக்காக இந்த வேலையை செய்கிறேன். இது தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். அதாவது இரண்டு விதமான வாழ்க்கையை வாழலாம். எப்படி வாழலாம்னா, யாரோ ஒருத்தர் ஏந்து விடுவாங்க, இந்த பேயெல்லாம் ஏந்து விடுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள சில கருத்துக்களை ஏவுவாங்க. அதையே நீ வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு எதுக்கு வாங்குறானே தெரியாது, என்ன பார்க்குறோன்னே தெரியாது, ஏன் இதை செஞ்சோன்னே தெரியாமல் வாழ்ந்து முடிச்சிடலாம். அது மாதிரி வாழலாம். இது நிச்சயம் எனக்குள்ள, ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் பாருங்கள், இப்போ எத்தனையோ மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, கொடிகள் இருக்குது, இதில் ஒரு இலை எடுத்து பார்க்குறோம் சரிங்களா. உலகத்தில் இது போன்ற ஒரு இலை எங்குமே இருக்காது. ஓரடியில் இருக்கக்கூடிய தாவரம், ஓரடி என்ன இருக்கு, தொடரி. அந்த தொடரி இருக்கக்கூடிய தாவரத்துக்கே இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் இவ்வளோ விஷயங்களை கொடுத்து. அப்போ ஆறடியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த இயற்கை வந்து எவ்வளோ விஷயங்களை கொடுத்துருப்போம். அப்போ அதை நம்ம முழுமையாக பயன்படுத்துகிறோமா இல்லையா அப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ எவ்வளோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சில பயிற்சிகள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அநேகமாக யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய கேட்குறீங்களா, அந்த விஷயத்தை செஞ்சு பார்த்துடலாம். சிவன் வெரி குட், ஸ்டார்டிங் சார். பார்வதி. பார்வதி, ஆ வெரி குட்.
ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம் பலம் என்று தெரிந்து கொண்டேன் திருமூலம். அதை யார் கேட்டாப்ப எப்படி படித்தான் தலைக்கு பாரு. இப்போ இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா படித்ததை மட்டும்தான் பார்த்தீங்க. ஸோ இது சாதாரணமாக, ஏன்னா நம்ம குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்காங்க, சென்னை பெங்களூர் இப்படி இருக்காங்க, அதனால் அவங்க எல்லாம் வரவேற்க முடியல. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்ணு மூடிக்கிட்டு ஒரு 5-10 கிலோமீட்டர் தாராளமாக சைக்கிள் ஓட்டுவாங்க, பைபாஸில் மெயின் ரோட்லேயே ஓட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில குழந்தைகள் கண்ணை மூடிக்கிட்டு கலரிங்ஸ் ஏதாவது ஒரு படத்தை காமிச்சு எடுத்துடணும், அதை கம்ப்ளீட்டாக அப்படியே ப்ளூ பிரிண்ட்டாக வரைஞ்சிடுவான். அதே மாதிரியே ஃபோட்டோகிராஃபிக் மெமரி ஒரு முறை பார்க்குறான், கண்ணை கட்டிக்கிட்டு பார்க்குறான், கண்ணை திறந்துட்டு பார்க்கலாம், கண்ணை கட்டிக்கிட்டு இமேஜை பார்ப்பான், இங்கே வச்சுக்குவான், அப்படியே வரைஞ்சிடுவான். அதுவும் சாதாரணம் தான். ஸோ வள்ளல் பெருமானார் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? திருவருள் பிரகாச வள்ளலார் கைது கொடுங்கம்மா, தைரியமாக கொடுங்க, ஒரு சாரில் இருக்கிறதுனால பயப்படல போக சொல்லிடலாமா? ஏன்னா இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் பேச முடியாது, உங்களை பேசுறதுக்கு நான் ஒரு செஷன் வச்சுருக்கேன். அப்போ எவ்வளோ பேச முடியுமோ பேசுங்க, இந்த பில்டிங்கை பிச்சுட்டு போகிற அளவுக்கு பேசுங்க, இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ அப்போது வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாரு, இந்த அகவிழிப்பு ஏற்பட்டு இந்த 3வது கண் மூலமாக ஒருத்தன் இறந்த பிணத்தை பார்த்தால் அந்த பிணம் அப்போதே உயிர் பெற்று எழும், செத்தவங்களை உயிர் பெற்று வரவேற்க முடியுங்கிற நம்ப முடியுதா? எங்கே செத்தம் வருவான்? அப்பே இங்கே என்ன இருக்கிறது? ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதனால தான் பொட்டு வச்சுருக்காங்க பாரம்பரியமாக, முழு எல்லோரும் பொட்டு வச்சுக்கிறது, இந்த இடத்துல பட்டை போடுறது, நாமம் போடுறது, ஏதோ ஒன்று பாருங்கள், இஸ்லாத்தில் பாருங்கள், கிறிஸ்துவத்தில் பாருங்கள், இந்த வழிபாடு எல்லாமே இந்த பூர்வமதி என்று சொல்லக்கூடிய இந்த நெற்றியை சார்ந்தே இருக்கிறது, கரெக்டாக? ஸோ பொதுவாக இன்றைக்கி கோவில்கள் பார்த்துருக்கோமா, நிறைய கோவில்கள் பார்த்துருக்கோம், மாரியம்மா காளியம்மா எல்லாத்துக்கும் பார்த்துருக்கோம், சிவபெருமான் கோயில், இப்படி எல்லாருக்கும் தெய்வங்களுக்கு கோவில் இருக்கு. நம்ம மனித மூளைக்கு கோவில் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? மூளைக்கு ஒரு கோவில், உலகத்திலேயே மனித மூளைக்கு எங்காவது ஒரு கோவில் இருக்கிறதா? இருக்கிறது. அந்த கோவில் தான் வள்ளலார் வடலூரில் ஏற்படுத்திய சத்திய ஞான சபை என்று சொல்லக்கூடிய எண்கோண அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் ஞான சபையின் பேர். அந்த ஞான சபையினுடைய அமைப்பு எண்கோணம், 8 கோணங்களை உடையது. நீங்கள் மனிதன் நம்மளுடைய தலையை பார்த்தீங்கன்னா எத்தனை கோணம் இருக்கும்? எண்கோணமாக இருக்கும். இப்போ இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தருது எது? சூரியன், சந்திரன், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், இதற்கு நடுவுடைய பூர்வமதி என்று சொல்லக்கூடியதுதான் அக்னி. இதைத்தான் கோவிலாக காமிச்சிருக்கேன். தைப்பூசத்தப்ப ஜோதி காட்டுறாங்க, பார்த்துருப்பீங்க, 500,000 பேர் வந்திருப்பாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் சூரியன் வரும், ஒரு பக்கம் சந்திரன் வரும், நடுவில் அக்னியாகிய நம்முடைய ஞானக்கண் திறந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஏற்படுத்திய கோவில் நடுவில் இருப்போம். இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இதுவரை தோன்றிய விஞ்ஞானம் இனி தோன்றப்போகின்ற விஞ்ஞானம், இன்னும் எத்தனை காலம் இவங்க ஆராய்ச்சி பண்ணி, இன்னொரு 5000 வருஷம் ஆராய்ச்சி பண்ணாலும் நெருங்க முடியாத ஒன்றை 1800 காலகட்டத்திலேயே இந்த உலகத்துக்கு தந்துட்டு போயிட்டாரு. இதெல்லாம் ஓல்டு சிலபஸ், இப்போ நாங்கள் படிக்கிறது நியூ சிலபஸ். ஓல்டு சிலபஸோட வெயிட்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன்,